ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி நான் செய்கிற டிஷ் என்னென்னா, பருப்பு சாதம். சுவையான சூப்பரான நெய் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பருப்பு சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி, அரை கப் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டுப்பல், 1 கொத்து கறியப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம் சிறிதளவு. தாளிப்பதற்கு நெய்யும் நல்ல நெய்யும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பையும் அரிசியும் நல்லா 3 வாட்டி கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிஞ்ச உடனே போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டவுடனே பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். தட்டி போட வேணாம். நல்லா வதங்கிட்ட எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நிறைய தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிட்டிகை தேங்காய்த்தூளை தூவிடலாம். பருப்பு சாதத்துக்கு விசேஷமே மஞ்சத்தூளும் பெருங்காயம் தான். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சிறிய மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம கடாயில் நல்லா வதக்கிட்டு அரிசியும் பருப்பும் கலந்து இந்த வதக்கின இந்த வெங்காயம் தக்காளியோடு குக்கரில் வச்சிடலாம். இப்போ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் தண்ணினா நம்ம 6 கிளாஸ் தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் கலந்து குக்கரில் வச்சிடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இப்போ ஒரு கொதிக்க விட்டு நம்ம குக்கரில் மாற்றி வச்சிடலாம். அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி சால்ட்டு போட்டு வச்சிடலாம். பாருங்க, கொதிக்குது வெங்காயம் தக்காளி. இதை எடுத்து என்ன செய்யலான்னா குக்கரில் மாற்றி வச்சிடலாம். அரிசியை கலந்து தண்ணியை ஊற்றி 5 விசில் வரா மாதிரி வச்சிடலாம். அரிசியை எடுத்து கொட்டியாச்சு. 6 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துடுச்சு. சாதம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. அருமையாக பருப்பு சாதம் நல்லா கொழ கொழன்னு வெந்து நல்லா அருமையாக இருக்குது. பாருங்க, சூப்பராக. பிறந்த 5 மாதம் குழந்தை முதல் வயசான 80 வயசு பாட்டி வர சாப்பிட்லாம். அருமையான நெய் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு.
தண்ணியும் கரெக்டாக போச்சு. நல்லா சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி அருமையாக இருக்குது. இறக்கி வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். மிளகத்தூள் எதுவும் போடாமல் நல்லா ப்ளைனாக அழகாக ஒரு பச்சை மிளகாய் போட்டு செய்த பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது பருப்பு சாதம், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. ஒரு பிளேட்டில் வச்சு பரிமாறிடலாம். அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிடலாம். நல்லா சுட சுட இருக்கிறப்ப நெய் போடுறப்ப சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வத்தல் வத்தல் வறுத்து வச்சிடலாம். சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க வத்தல் பருப்பு சாதத்துக்கு. அப்புறம் ஒரு கரண்டி மாங்காய் ஊறுகாய் செமையா, ஒரு தட்டு நாங்கள் ரெண்டு தட்டு சாதம் கூட பருப்பு சாதம் சாப்பிட்லாம். சாதத்துக்கு சரியான சைட் டிஷ் இதாங்க வத்தலும் மாங்காய் ஊறுகாவும் தான். சுவையான சூப்பரான நெய் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சுவையாக டேஸ்ட்டாக கிடைக்கும். சிறிய குழந்தை 5 மாதம் குழந்தை முதல் 80 வயசு பாட்டி வர அருமையாக விரும்பி சாப்பிட்ற பருப்பு சாதம். இதே மாதிரி செய்து கொடுங்க, எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.